हाय गाइस वेलकम टू मदर श्रीस किचन इनकी नम्बर चैनल वी बेबी कॉर्न ग्रेवी से पाकपो रोम टेस्टा इत व नम्बर चपाती नानो सापे इन नो अभी पाकल ग्रेवी को और पैकेट बेबी कॉर्न देवपड़ इन कड़ा रे स्पून एण ऊती नम्बर वचर पैकेट बेबी कॉर्न चापनी साटे पड़ा तनिया இப்போ இதை நம்ம வதக்கிட்டோம். இதை வந்து ஒரு பவுலில் இப்போ ஒரு பேனில் ரெண்டு வெங்காயம் எடுத்து அரைச்சிட்டோம். இது வந்து இப்போ ஆனியன் பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பேனில் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வெங்காயம் வதங்கினோடனே நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி பேஸ்ட் இதில் சேர்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் 4 தக்காளி எடுத்திருக்கோம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இப்போ கொதிச்சோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கேப்சிகம்மை நல்லா பொடியாக வெட்டி இதில் போட்டுடலாம். இந்த கேப்சிகம் வந்து உங்களுக்கு சாய்ஸ் தான். உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தா பேபிக்கானை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து அதை அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.